லட்சத்துக்கு குறைவில்லாத போர் வீரர்கள் இன்னும் வடமாகாணத்தில் இருக்கின்றார்கள். எங்களுடைய காணிகள் இன்னும் அவர்கள் கைவசம் இருக்கின்றது. அதிலிருந்து வரும் வருமானங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். வீடுகளை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். பலர் பலர் முகாம்களில் தங்கியிருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. வாழ்வாதாரங்கள் அவர்களுக்கு கொடுக்காது தடைபட்டுள்ளது. மீன்பிடி தொழில் தடைபட்டுள்ளது. எங்களுடைய வளங்கள் சூறையாடப்படுகின்றன என்று இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருப்பதை அவருக்கு சுட்டிக்காட்டி, இவை இப்பேற்பட்ட இந்த சூழலிலே நீங்கள் எவ்வாறு சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரப் போகின்றீர்கள் என்பதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று அவருக்கு குறிப்பிட்டதை அவர் ஏற்றுக்கொண்டார்.